Hi viewers, welcome to Win-Win Academy of Excellence. Today we are going to see meaning and definition of accounting. Meaning of accounting. Accounting is the systematic process of identifying, measuring, recording, classifying, summarizing, interpreting and communicating financial information. So accounting, it is a systematic process of what? Identifying financial information. Financial information identify pannu. So inga financial related information mattum dhaan nama vandu accounting la record panna porom. So financial information abindrathu important. So I have put a box on it. So financial information we are going to identify. இதுதான் பர்ச்சேஸ், இதுதான் சேல்ஸ், இதுதான் பேமெண்ட், இதுதான் ரெசிட்ன்றத ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். தென் மெஷரிங், மெஷரிங் மீன்ஸ் ஹவு மச் வி ஹவ் பெய்டு, ஹவு மச் வி ஹவ் ரிசீவ்டு, வாட் இஸ் த ப்ராஃபிட் அப்படின்றத மெஷர் பண்ண போகிறோம். ரெக்கார்டிங், வி ஆர் கோயிங் டு என்டர் இன் டு த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், ரெக்கார்ட் பண்ண போகிறோம், என்ட்ரி போட போகிறோம். தென் கிளாசிஃபையிங், கிளாசிஃபையிங் அண்டர் டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ் லைக் இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், பர்ச்சேஸ், சேல்ஸ், அசட்ஸ், லைபிலிட்டிஸ், ரெசிட்ஸ், பேமெண்ட் அப்படின்றத வந்து கிளாசிஃபை பண்ணி நம்ம வந்து என்ட்ரி பண்ண போகிறோம். ஓகே, தென் வி ஆர் கோயிங் டு சம்மரைஸ். ஸோ சம்மரைஸ் வாட் ஆர் த இன்கம் எவ்வளோ, இல்லை பர்ச்சேஸ் ஃபுல்லாக எவ்வளோ சம்மரைஸ் பண்ண போகிறோம், சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு இந்த இயரில் அப்படின்றத வி ஆர் கோயிங் டு சம்மரைஸ். ஓகே, தென் இன்டர்ப்ரெட்டிங், இன்டர்ப்ரெட்டிங்னா என்ன, வி ஆர் கோயிங் டு கம்யூனிகேட் இட் டு த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு யூஸ் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பர்ச்சேஸ் தனியாக, சேல்ஸ் தனியாக சம்மரைஸ் பண்ணிட்டோம், அதோட விடலை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சம்மரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்கம் தனியாக எக்ஸ்பெண்டிச்சர் தனியாக இருந்ததுன்னா வெதர் வி வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், நோ, வி ஹாவ் டு இன்டர்ப்ரெட். வாட் இஸ் இன்டர்ப்ரெட், இன்டர்ப்ரெட்டிங் த ரிசல்ட், வாட் இஸ் த ரிசல்ட், ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ ஒரு கம்பெனியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வச்சு இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு போட்டு அதுக்கப்புறம் வி ஹாவ் டு சே தட் இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த கம்பெனியில் அப்படின்றத இன்டர்ப்ரெட் பண்ணுறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, வி ட்ரை டு கன்க்ளூட் சேயிங் தட் திஸ் கம்பெனி இஸ் டூயிங் எ ப்ராஃபிட், தட் இஸ் கால்ட் இன்டர்ப்ரிட்டேஷன். அண்ட் கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேட் யாருக்கு பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ், யூசர்ஸ், யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். யாரெல்லாம் யூசர்ஸ், யாரெல்லாம் இந்த கம்பெனியில் இல்லை இந்த ஆர்கனைசேஷனோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ, இன்வால்வ் பண்ணியிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே வந்து யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ இஃப் வி ஆர் யூசிங் த ப்ராடக்ட், வி ஆர் த கஸ்டமர். இஃப் வி ஆர் லெண்டிங் சம் மணி டு தட் கம்பெனி, வி ஆர் கிரெடிட்டார்ஸ். So government is going to collect tax, so government is also one of the user. Vendor who is going to supply the raw material. Okay, so vendor, customer, creditors, debtors who is going to pay the money. Debtors வந்து நமக்கு கிட்ட மணி வாங்கியிருக்காங்க, they are going to pay the money. Creditors, நம்ம ஒருத்தங்க கிட்ட மணம் வாங்கியிருக்கோம், we have to pay the money. So all these persons are called users of financial information. So they will understand from our reports like profit and loss account, balance sheet, இதெல்லாம் வச்சு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அசட் இருக்குது நம்ம கம்பெனியில், எவ்வளோ லைபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அக்கௌண்டிங் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் த ரிசோர்ஸஸ் அவைலபிள், என்னென்னலாம் ரிசோர்ஸஸ் இருக்குது. நார்மலாக ரிசோர்ஸஸ்னால் என்ன, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம கம்பெனியில் எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, எவ்வளோ லைபிலிட்டிஸ் இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸஸ் எவ்வளோ இருக்கா, மெஷின்ஸ் எவ்வளோ இருக்குது, மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ரிசோர்ஸஸ் எவ்வளோ அவைலபிள் அப்படின்றத காமிப்பாங்க. தென் ஹவு த அவைலபிள் ரிசோர்ஸஸ் ஹவ் பின் எம்ப்ளாய்டு, எப்படி அதை யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி அதை எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் இருக்கும். த ரிசல்ட் அச்சீவ்டு பை தேர் யூஸ், வாட் இஸ் த ரிசல்ட் அச்சீவ்ட் பை தேர் யூஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன ரிசல்ட் அச்சீவ் பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அக்கௌண்டிங் வந்து கொடுக்கும். ஸோ
The profit earned or loss incurred during the accounting period. So profit earned illa loss incurred in the accounting period. Or accounting period na financial accounting year vandu 1st April to 31st March irukum illa calendar year appadina 1st January to 31st December varaikum irukum and accounting period la evlo profit earn panirukum illa loss vandiruka abindratha communicate pannum. Then value of assets and nature of assets vandu evlo nradha convey pandrom. Then liabilities and capital. Liabilities na nama pay panna vendiya amount. Capital abindna the money that is invested in the business. These can be ascertained from the information recorded in account. So nama profit evlo kandupidikalam, asset evlo irukku abindru therinjikalam. Then capital eppadi invest panirukom abindru paakalam, evlo amount liabilities pay panna vendiyathu irukku abindradhalam we will be able to understand from accounting records. So this is why we are maintaining accounting. Definition of accounting. According to American Institute of Certified Public Accountant, accounting is the art of recording, classifying and summarizing in a significant manner and in terms of money, transactions and events which are in part at least of a financial character and interpreting the result thereof. So accounting is the art of recording. Art na na oru kalai. So we are going to record financial transaction, classify it under different heads like income, expenditure, purchase, sales, assets, liabilities, etc. And then summarizing. So during this year, what is the total income? What is the total expenditure? What is the profit? Abindrathu summarize panni in a significant manner. So best method, best way, sirappana muraila we are going to do accounting. In terms of money, kandipa money involved panra transaction mattum dhaan nama vandu record panna porom. So transactions and events which are in part at least of a financial character. So sila transaction non financial ah irukum. So transactions and event which are in part at least of a financial character. Konjamaadhu financial character irukkira information mattum dhaan nama record panna porom. And interpreting the results thereof. Interpreting na we are going to explain saying that this company has got profit or this company has got loss. Ivlo assets irukku, ivlo liability irukkunradha interpret pandrom. Results vandu interpret pandrom. Interpreting means explaining or communicating the results thereof. We are going to sell the results. So accounting is the art of recording, classifying, summarizing in a significant manner and in terms of money, transactions and even which are in part at least of a financial character and interpreting the result thereof. American Accounting Association has defined accounting as the process of identifying, measuring, and communicating economic information to permit informed judgment and decisions by users of the information. American Accounting Association define panirukanga accounting as the process. Accounting enna define panirukanga process of identifying, measuring, communicating economic information. Economic information identify pannu, measure pannu, communicate pannu. Okay, so we have to identify the economic information, measure it, evlo pay panirukom abindratha measure pananum, and communicate pannu. Communicating economic information to permit informed judgment. Judgment normal abindna edhayadhu paatho நம்மளே புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜட்மெண்ட் பண்ணுவோம். பட் இன்ஃபார்ம்டு ஜட்மெண்ட் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறத வச்சு ஜட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் இன்ஃபார்ம்டு ஜட்மெண்ட். ஓகே, ஸோ வி கேன் அலவ் தெம் டு பெர்மிட் இன்ஃபார்ம்டு ஜட்மெண்ட் அண்ட் டெசிஷன் பை யூசர்ஸ் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன். ஸோ ஜட்மெண்ட் பண்ணலாம், டெசிஷனும் எடுக்கலாம் எதை வச்சு, அவங்க கொடுக்குற எக்கனாமிக் இன்ஃபர்மேஷனை வச்சு. ஸோ எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் என்ன, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் பற்றியும்
கன்சம்ஷன் பற்றியும் இன்ஃபர்மேஷனும் அடிஷ்னலாக இருக்கும். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க. எவ்வளோ இன்கம் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, எவ்வளோ லயபிலிட்டிஸ்ன்னு இருக்குது. பட் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்னா என்ன மாதிரி ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது சொசைட்டிக்கு எவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அடிஷ்னலாக கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தப்புறம் த யூசர்ஸ் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன், யார் யாரெல்லாம் யூசர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கஸ்டமர், சப்ளையர், கிரெடிட்டார், டேட்டார், கவர்மெண்ட், இன்வெஸ்டர், இவங்க எல்லாருமே வந்து யூசர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லை எக்கனாமிக் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி அவங்க ஜட்ஜ்மெண்ட் எடுக்கலாம், இன்ஃபார்ம்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க முடிவு பண்ணிக்கலாம், இல்லை டெசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகே, தே கேன் டேக் சம் டெசிஷன் வெதர் டு இன்வெஸ்ட் இன் கம்பெனி, நல்லா ப்ராஃபிட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணலாம். நல்லா ப்ராஃபிட்டபிலிட்டி ரெகுலராக இருக்குன்னா கிரெடிட்டர்ஸ் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டெசிஷன் அவங்க எடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டெஃபினேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? From the above definition, the following attributes of accounting emerge. Accounting as an art. First, வந்து accounting அப்படின்றது ஒரு கலை. So, we should use expertise. It requires the expertise and skill of accountant to design accounting system and policies, to design the accounting process in order to suit the requirements of the organization. So, இந்த accountant என்ன பண்ணணும்? நிறைய எக்ஸ்பர்டீஸும் ஸ்கில்லும் யூஸ் பண்ணி அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணணும், பாலிசிஸையும் டிசைன் பண்ணணும். டு டிசைட் த அக்கௌண்டிங் ப்ராசஸ், அக்கௌண்டிங் ப்ராசஸ் எப்படி பண்ண போகிறோம், இன் ஆர்டர் டு சூட் த ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். எதுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்? ஆர்கனைசேஷனுக்கு தகுந்தப்பில் சூட்டபுளாக நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக வி ஆர் டூயிங். நெக்ஸ்ட், டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஈவெண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் மஸ்ட் பி ரெக்கார்டட் இன் மானிட்டரி டேர்ம்ஸ். இந்த டிரான்சாக்ஷன் வந்து மானிட்டரி டேர்ம்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்டர் பண்ண போகிறோம். அக்கௌண்டிங் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் ரெக்கார்டிங், கிளாசிஃபைங் அண்ட் சம்மரைசிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ரிசல்ட். அக்கௌண்டிங் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் ரெக்கார்டிங், ஆல்ரெடி பார்த்தோம், ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங் வந்து பண்ண போகிறோம் ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்ட் அனாலிசிஸும் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு அனலைஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரிசல்ட். வி ஆர் கோயிங் டு இன்டர்பிரட், இன்டர்பிரட்னா ஆல்ரெடி இருக்குன்னா கன்க்ளூட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஒப்பீனியனை நம்ம தெரிவிக்கிறோம். தட் இஸ் கால்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ரிசல்ட். நெக்ஸ்ட் ஒன், த ரிசல்ட் ஆஃப் சச் அனாலிசிஸ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் டு த பர்சன் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சச் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து ப்ராஃபிட்டாக லாஸாக, எவ்வளோ அசல்ட் இருக்குது, எவ்வளோ லயபிலிட்டி இருக்குன்ற ரிசல்ட்டை வந்து யார்கிட்ட கொடுக்குறோம்? டு தி பர்சன் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சச் இன்ஃபர்மேஷன். என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம், ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எந்த இன்வெஸ்டராவது நம்ம கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஹீ மே யூஸ். ஓகே, கவர்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா தே வுட் லைக் டு நோ வாட் இஸ் த ப்ராஃபிட். ஸோ லைக் தட் தேர் ஆர் சோ மெனி இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஹூ வாண்ட் டு நோ அபவுட் ஆர் கம்பெனி. ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிசல்ட்ஸ் ஆஃப் சச் அனாலிசிஸ் தட் இஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தெர் ஆர் அதர் டாபிக்ஸ் கவர்ட் ஆல்சோ, அக்கௌண்டிங் சைக்கிள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு வின்வின் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். தேங்க்யூ.